Hi friends, welcome to Tamil Hema channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சாம்பாரோட பெனிஃபிட். இது நம்ம எல்லார் வீட்லயுமே யூசுவலா செய்யற ஒரு டிஷ். இந்த சாம்பார்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இது உங்களோட ஆரோக்கியத்துக்குமே ரொம்ப நல்லது. சாம்பார்ல வந்து லென்டில்ஸ் ஆட் பண்றோம் இல்லையா, அதுல யூசுவலாவே நிறைய புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸுமே ஃபுல்லாக கிடைக்கும். இதில் ஃபைபர் கண்டென்ட்டுமே நிறைய இருக்குது. இதில் இருக்கிற முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா ஃபைபர் கண்டென்ட் தான். நீங்கள் இந்த சாம்பாரை ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாம்பாரோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா நீங்கள் நிறைய ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி சாப்பிடணும். சில பேருக்கு சாம்பார் பிடிக்காததுக்கு ரீசனே அதில் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறாங்கன்றதுனால தான். பட் இந்த சாம்பாரை ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது தான் அதோட ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைபர் ரிச் வெஜிடபிள்ஸ்னா முருங்கைக்காய், கேரட், அதுக்கப்புறமா அவரைக்காய், பீன்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபைபர் ரிச் கண்டென்ட்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாம்பாரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு சாம்பாரோட பெனிஃபிட்ஸ் ஃபுல்லாகவே கிடைக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுமே இருக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணக்கூடிய ஸ்பைசஸ் என்னென்னா கடுகு, மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சப்பொடி, இந்த மாதிரி காமனான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களோட இம்யூனிட்டி பவருமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நான் உங்களுக்கு சத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். ஸ்டே டியூன். வாழ்க வளமுடன்.